రామానుజతయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్ వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజైర్మరుగ్మ వ్యామోహరస్తరితరాణి త్రినాయమేన అస్మద్గురోర్భవతు సదేక సింధోః రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయ దయస్థనయా విభూతి సర్వం యదేవ నియమేణ మదన్వయానాం ఆద్యస్య నక్కులపతేర్వ కులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్థ మగదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాగాన్ భక్తాంగ్రీరేణు పరకాళయతీంద్రమిశాన్ శ్రీమత్పరాంగుషమునిం ప్రణదోస్మి నిత్యం. శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్త సదాహృది యోంత ప్రవిశ్య మమవాచమిమాం ప్రసూప్తన్ సంజీవయచ్చ కిల శక్తిధరస్వతాం అన్యాంచ హస్త శ్రవణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాననబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీమన్నూతన రంగనాథిరాడ్ అబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమనం భక్తి ఆశ్రయామో గురుం నవ్యవాగీట యోగీంద్ర అయాస పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మసంపదం. శ్రీమతే శ్రీలక్ష్మి హయగ్రీవ దివ్య పాదుకా సేవక శ్రీమదభినవ వాగీశ బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాల మహాదేశికాయ నమ. సభాయ నమ. ఇంద్రు తిరుప్పావిలే 9వ పాసురం ఉపన్యాసం. నేట్రే పాసురత్నాలే கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னு ஒரு எழுப்புவதற்கான ஒரு அடையாளத்தை வைத்து சாதித்தாள். இது சாமானிய அர்த்தத்தில் பார்த்தோம். சுவாபதேச அர்த்தத்திலையும் கீழ்வானம்னு ஒன்று இருந்தால் மேல்வானம்னு ஒன்று இருக்கும். அதனால் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தஹராகாசனான பரமாத்மா தான் இங்கே சொல்லப்படுறான் அப்படின்றதையும் நிரூபித்தோம். இப் ஆழ்வார்கள் எழுப்புகிற விஷயத்திலையும் போன பாசுரத்தினாலே நம்மாழ்வார் எழுப்பப்படுறதாக நாம் பார்த்தோம். இப்போ பாசுரம் 9வது பாசுரம். நீலா துங்கஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் சஜனகலிதம் யா பலாத் கிருத்திய புங்க கோதாதஸ்யை நம இதமிதம் புஜே வாஸ்து புய அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தொடர்குடியே தல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. 9வது பாசுரம் தூமணி மாடத்துன்ற பாசுரம். ஸ்ரீயப்பதியாகவும் அவாப்தி சமஸ்தம் காமனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூபாதிகளை விவரிக்கக்கூடியது இந்த வேதம்னு சொல்லக்கூடியது. வேதத்தில் கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் இருக்குது. கர்மகாண்டத்தில் யஜ்ஞாதி கர்மாக்களை சொல்லி அதனால் ஆராதிக்கப்படுபவன் பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மகாண்டத்தில் நேரடியாகவே எம்பெருமான் பரபிரம்மத்தை ஸ்பஷ்டமாகவே சொல்கிறது. யஜ்யத்துலேயும் ரெண்டு விதமான யஜ்யம் சாமானிய யஜ்யம் திரவிய யஜ்யம்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ நெல் நெய்யின்னு இந்த வஸ்துக்கள்லாம் வச்சுட்டு தேவதைகளை உத்தேசித்து அதை தேவதோத்தேச திரவிய தியாகா யாகான்னு சொன்னால் தேவதைகளை உத்தேசித்து திரவியத்தை தியாகம் பண்ணுறது தான் யாகம். இதை இந்த லோகத்தில் நாமோ இதே சரீரத்தில் இருக்கும்பொழுது
இதை அனுபவிக்க முடியும், ஐகிகமான சுகங்களை பெற முடியும் இந்த யஜ்ஞத்தினால். இந்த யஜ்ஞ கர்மாக்கள் தான் ஸ்வர்காதி போகங்களை அனுபவித்து இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை நமக்கு கொடுக்கறது. இந்த இந்த விஷயங்கள்லாம் உதறி தள்ளி இதெல்லாம் அஸ்திரமான பலம், ஸ்திரமான பலம் ஒன்று இருக்குது, இது சாஸ்திரத்தினால் சொல்லப்படுற ஸ்திரபலம் வேற அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு நித்தியமான ஆனந்தம் ஒரு இடத்துல தான் கிடைக்கும். சொர்க்காதி ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய ஆனந்தம் நித்தியமான ஆனந்தம் கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். இது எப்படி தெரிகிறதுனா, இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா சாஸ்திரத்தினால் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். இது நித்தியமான ஆனந்தம் மோட்சத்தில் தான் கிடைக்கும்னு, அதுக்கு துல்லியம் அதுக்கு சமானம் எதுவுமே கிடையாது. இந்த மூன்று விஷயங்கள், ஐகம் ஆமுஷ்மிகம் நிஸ்ரேயசம்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வேதம் நமக்கு ஸ்பஷ்டமாகவே சொல்கிறது. வேதம் மோட்ச ஆனந்தத்தையும் நமக்கு சொல்லியிருக்கு. இந்த லோகத்தில் நாம் நன்னா வாழ்ந்து கர்மானுஷ்டானங்களை நன்னா பண்ணால் இதை உணர முடியும். இந்த உலக வாழ்க்கையே ஒரு வசந்த நிலை இல்லையா. இந்த உலகத்தில் வாழறதுன்றதையே நம்ம ஒரு பேர் ஆனந்தமாக நம்ம கொண்டுருக்கோம். ஆனால் நாம் யோசித்து பார்த்தால் அது வசந்தது கிடையாது. நாம் என்ன கர்மாக்கள் பண்ணாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய யஜ்ஞங்களை பண்ணுறதை காட்டிலும் பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மா உபாசனத்தை, மோட்சத்தை வேண்டி ஒரு உபாசனம் பண்ணோன்னா அது நமக்கு எல்லா விதமான சுகிருத்தியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது விஹகேஸ்வர சம்ஹிதம் ஒரு பாடம். அதில் பார்த்தால் பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானிச்ச தனதான்யானி க்ஷேத்ரானிச்ச கிரகானிச்ச சர்வதர்மாம்ச்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச்ச சாட்சரான் லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே விரஜம் பிரபோ அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஸ்லோகம். அதுவும் தாய் தந்தை மனைவி பிள்ளை உறவினர்கள் நண்பர்கள் குருக்கள் ரத்தனங்கள் தனதானியங்கள் வயல் வீடு உபாயங்கள் அனைத்தையும் விட்டுட்டு உலகமலர்ந்த உன் திருவடியை நான் சரணடைகிறேன், லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே விரஜம் பிரபு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன்னுடைய திருவடிகளை நான் பற்றி கொள்கிறேன். அப்போ ஏன்னா அப்படி திருவடிகளை பற்றிக்கிறோன்னு நம்ம பயம் இல்லாமல் உட்கார முடியுமா? நம்ம இல்லைனா பயம்தான் ஏற்படும்னு சொல்கிறா பெரியவள். ஏன்னா அந்த அப்படி யார் வேண்டிக்கிறாளோ அவளை இந்த லோகம் விட்டுருத்துன்றார். ஏன்னா இந்த லோகம் விட்டுருத்து அவர் எப்படி இருந்தாலும் வைகுண்டத்துக்கு போக போகிறார். இந்த லோகத்தை எதிர்பார்த்து இந்த லோகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்த்து அவள் இல்லவே இல்லை இல்லையா. அதனால் இந்த லோகத்தை விட்டுட்டு போகிறவரை பற்றி பேச்சே இல்லை, விசாரம் இல்லைன்னு சொல்கிறது. இது எங்கே தெரியுதுன்னா ஞானகாண்டத்தில் தெரியுது இல்லையா. நமக்கு சாட்சாத்து பல இடங்களில் இதை பெருமாளே சாதிச்சிருக்கான் பகவத்கீதையில். நல்ல வழியில் போய் பலன் கிடைக்கலன்னா அதுக்கு நம்ம மேலே தோஷம் இல்லை. சம்ஸ்கிருதத்தில் அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவா இல்லையா, எத்தனை கிருத்தே எதின சித்தியதி கோத்திர தோஷகான்னு சொல்லுவா. உத்தியோகினம் புருஷ சிம்மம் உபைத்து லக்ஷ்மி தெய்வேன தேயமிதி கா புருஷா வதந்தி தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா யத்னே கிருத்தே எதின சித்தியதி கோத்திர தோஷா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. நாம் நல்ல வழியில் தான் போனோம், நல்ல வழியில் போய் பலன் கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட தோஷம் இல்லை, நாம் முயற்சி பண்ணிட்டோம். இப்போ பகவான் இந்த இடத்துல நம்ம கை விட்டால் கூட இன்னொரு ஒரு இடத்துல நல்ல விசேஷமாக ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா. கோணலான வழியில் போய் நாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் நியாயமான விஷயத்தில் பகவானிடத்தில் பிரார்த்திச்சு அது நடக்காமல் போனால் கூட இந்த புத்தி வேணும். இந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் நடக்காமல் போனது இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வேணும். அதுதான் உத்தமமான வழி. பகவான் நம்மளை எல்லா காலத்திலையும் ரட்சிப்பான் அப்படின்றது தான் உத்தமமான வழி. அவனால் ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்துக்கள் நாமெல்லாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். இதுதான் சிறந்ததான ஒரு வழின்னு பெரியவாள் சொல்கிறார். நாமோ நமக்கு ரட்சகர்களாக ஆகவே மாட்டோம் இல்லையா. சுதந்திராத்திர ஆத்ம பிரமம் வரவே கூடாது, நாம் நமக்கு ரட்சகர்களாக ஆகவே மாட்டோம். அவன் தான் நம்மளை ரட்சிக்கக்கூடியவன் இல்லையா. நாமெல்லாம் ரக்ஷிய வஸ்துக்கள்,
பாதுகாக்கப்பட வேண்டிய, காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்துக்கள். காப்பாற்றுபவன் யாரு? சாட்சாத் பெருமாள். அப்படின்னு நாம் இந்த பலனை உத்தேசித்து காரியம் பண்ணவே கூடாது. கர்மண்யேவாதி காரஸ்து மாபலேஷு கதாச்சனன். நான் பெருமாள் பகவத்கீதையில் இல்லை அது எது சொல்கிறான் அப்படின்னா, வேத தாத்பரியத்தையே சொல்கிறான் அவன். கர்மா பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் நமக்கு, பலனை கொடுக்கக்கூடியவன் பலதாத்தா பரமாத்மா இல்லையா. அதனால் நாம் பெருமாளிடத்தினுடைய சரணாரவிந்தத்தை பற்றின்ட்டா பூர்ண பக்தியோடு நாம் நம்முடைய கர்மாக்களை ஒழுங்காக பண்ணோன்னா பகவான் என்றாவது ஒரு நாள், இன்னைக்கு இல்லைனால் கூட என்றாவது ஒரு நாள் நம்மளை வந்து அவன் கண்டிப்பாக ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு திருட விசுவாசம் வேணும். இதைத்தான் பெருமாள் சொல்கிறார். பெருமாள் கீதையில் சொன்னது, வேதத்தில் சொல்லப்பட்ட அப்படியே அந்த கர்மகாண்டத்தில் சொன்ன விஷயத்தை இங்கே நாள் ரெண்டாம் அத்தியாயத்தில் பெருமாள் காட்டுறான். அதைத்தான் அதே விஷயத்தான் நாச்சியார் இந்த பாசுரத்துலேயும் சொல்கிறார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழத்து இளனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனின் நின்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தினால ஒருத்தி எழுப்புறா ஒரு தோழியை, உள்ள ஒருத்தி படுத்துட்டுருக்கா. அதுவும் எப்படி படுத்துட்டுருக்கா? நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு சுவாமி சாதிச்சா போலே படுத்துட்டுருக்காவோ. காரணம் என்ன அப்படின்னால், பகவான் எப்படி இருந்தாலும் தம்மை ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு பூர்ண விசுவாசமானது அவளுக்கு இருக்குது. அதனால் அந்த பூர்ண விசுவாசத்தை கொண்டு அவள் அந்த ஒரு அந்த மாதிரி படுத்துட்டுருக்கா. எவ்வளோ எழுப்பினாலும் எழுந்து வரலை இல்லையா. ஏன் அப்படின்னால், பெருமாள் உகக்கும்படியான காரியங்களை அவள் பண்ணியிருக்கான். அப்படி பெருமாள் உகக்கும்படியான காரியத்தை அவள் பண்ணதுனாலேயே அவளை பெருமாள் ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு திருட விசுவாசம் அவளுக்கு இருக்குது இல்லையா. அவன் விரும்புகிற காரியத்தை நாம் பண்ணிட்டோன்னா இல்லையா, நாம் எப்படி இருந்தாலும் சௌக்கியமாக இருக்கலாம். ஏன்னா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு வரலன்னு. இது எங்கே தெரிகிறதுனா, விதுர நீதியில் இது நன்னாவே தெரிகிறது. திருதராஷ்டன் பாதி ராத்திரிக்கு விதுரனை அழிச்சுன்னு வர சொல்கிறான். விதுரன் வரார், திருதராஷ்டனுக்கு தூக்கமே வரலை. நீ தானே இந்த வம்சத்துலேயே ஒசந்தவன், உன்னிடத்துல சில வார்த்தையை கேட்கலான்னு நினைக்கிறேன்றான் விதுரனை பார்த்து திருதராஷ்டிரன். எனக்கு எது ஹிதமோ அதை சொல்ல அப்படின்றான். அது விதுரர் சொல்கிறார், மூணு பேருக்கு தூக்கம் வராது. யாருக்குன்னா, அதாவது சில பேருக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறார். அது லிஸ்ட்டு போட்டு காட்டுறா விதுரர். உடம்பில் வியாதி இருக்கிறவளுக்கு தூக்கம் வராது, இத்தராளுடைய பொருளை அபகரிக்க நினைக்கிறவனுக்கு தூக்கம் வராது, தப்பு காரியம் பண்ணுறவனுக்கு தூக்கம் வராது, இதர ஸ்திரீகளோட தகாத முறையில் நடக்கிறவனுக்கு தூக்கம் வராது. இதில் உனக்கு எதனால் தூக்கம் வரலன்னு விதுரன் கேட்குறார் இல்லையா. விதுரன் சொன்னதுலேருந்து ஒரு வார்த்தை நமக்கு புரியுறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணால் நமக்கு தூக்கம் வராதுன்னு புரியுறது. இப்போ இங்கே சௌக்கியமாக அதுவும் பிராட்டி ராமாயண விஷயத்தை பெரியவாள் எடுக்கிறா இந்த இடத்துல, எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம். பகவான் உகக்காத காரியங்களை நாம் பண்ணால் கூட நமக்கு தூக்கமே வராதுன்னு சொல்கிறார். நல்லது பண்ணால்தான் நல்ல தூக்கமானது வரும், நல்ல தூக்கம் வந்தால்தான் பூர்ண ஆரோக்கியமானது இருக்கும். பகவானிடத்தில் பூர்ண பக்தியோடு நாம் இருந்தால்தான், அவன் ரக்ஷகன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இருந்தால்தான் நம்மளை அவர் காப்பாற்றுவார். இந்த மாதிரி ரக்ஷக சுபாவத்தோடு யார் இருந்தார் அப்படின்னால், சீதா பிராட்டி இருந்தாள் ராமாயணத்தில். இந்த பெரியவாள் எடுக்கிறா இந்த இடத்துல இல்லையா. அதுவும் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு வாக்கியம் வருது, சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம் நயத்திய இதி காகுஸ்தா தத்தஸ்ய சதிருஷம் பவேத். இது சுந்தரகாண்டத்தில் வர ஒரு ஸ்லோகம். பெரு பிராட்டி சொல்கிறா, இலங்கையை முத்துகையிட்டு இந்த ராட்சஸ சைன்யங்கள் எல்லாத்தையும் நிரசிச்சுட்டு என்னை ராமபிரான் அழிச்சுண்டு போனால்தான் அவனுடைய சுரூபத்துக்கு அது ஏற்றமாக இருக்கும், இல்லைன்னா அது அவனுக்கு குறைவாக தான் இருக்கும் இல்லையா. அப்படி சொல்லும்போது என்ன தெரியுதுன்னா, நம்மளை நாம் ரட்சிச்சிக்கக்கூடாது, அவன்தான் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறா போல தெரியுது. அதனால் அவன் ரக்ஷக அவனே ரக்ஷகன் அப்படின்ற விஷயத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இல்லை அவன் ரட்சிக்க மாட்டான்ற எண்ணம் நமக்கு ஒரு பொழுதும் கூடாது, திட விசுவாசமானது ஏற்படும்னா இல்லையா. இதை சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கா,
ராவணன் வந்து சீதா பிராட்டிக்கிட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கான், தவறான வார்த்தைகள்லாம். அப்போ அவ சொல்கிறா, அசந்தேஷாத்து ராமஸ்ய தபஸ்ச அனுபாலனாத்து நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பர்ம பஸ்ம பஸ்மார்க தேஜசா அப்படின்னு சொன்னான். ராவணா, உன்னை இப்போவே என்னால் கூட பஸ்மமாக்கணும், பஸ்மமாக்க முடியும், ஆனாலும் அதை நான் பண்ணல. ஏன் அப்படின்னால், என்னுடைய பர்த்தாவான ராமபிரானுடைய ஆஜ்ஞா அது இல்லையா, அதை மீற முடியாது. அவனுடைய கோதண்டத்துக்கு அது ஒரு இழுக்கு, அதனால் உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு. சக்தி சாமர்த்தியம் ரெண்டும் இருந்தும் கூட சீதா பிராட்டி ராவணனை ஒரு எந்த விதமான தொந்தரவுமே பண்ணலைன்னா, அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரட்சக ஸ்வபாவம் அவனுக்கு, ரட்சகன் அவன், ரக்ஷன் நாமோன்ற ஒரு திருட விசுவாசமானது இருக்கணும். அவனே ரட்சிப்பான், துவை ரக்ஷதி ரக்ஷகைக்கிய மஞ்சை, துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கிய மஞ்சைன்னு காமாசிகா அஷ்டகத்தில் தேசிகன் சாதித்தா போல, அஷ்டபுஜா அஷ்டகத்துலேயும் ஒரு ஸ்லோகம் வருது, பயம் குதஸ்யா துவை சானுகம்பே ரக்ஷா குதஸ்யா துவைஜா தரோஷே. நீ என்னை அனுகிரகிக்கலன்னா நான் எங்கே போவேன், நீ என்னை அனுகிரகித்தாலும் நான் ஏன் வேற எங்கேயாவது போகணும். சீதா பிராட்டி மாதிரியே தேசிகனும் சாதிக்கிறார், பகவான் வரட்டும்னு காத்துருக்கார் இல்லையா. அப்படி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய, பகவானே வந்து என்னை எழுப்புவான்னு நான் உள்ளே படுத்துட்டுருக்கலாம். அதுவும் பரமபோகத்தில் இருக்கிற ஆழ்வார். எப்படிப்பட்ட போகம் அப்படின்னால், ரத்தனங்கள், ரத்தனங்களில் திராசம் அத்திராசம், ரத்தனங்கள்னு எடுத்தால் திராசம் அத்திராசம்னு ரெண்டு வகை உண்டு. ரத்தனத்தில் தோஷம் இருந்தால் அது திராசம்னு பேர், தோஷங்கள் இல்லைன்னா அதுக்கு அத்திராசம்னு பேர் இல்லையா. தோஷம் இருக்கக்கூடிய ரத்தனங்களை தோஷத்தை நீக்கிட்டு அதை ஆபரணங்களாக போட்டுக்கிறார் இப்போ கூட லோகத்தில். அப்படி ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ, துவளில் மாமணி மாடம் ஓங்கு தொலைவில்லி மங்களம் அப்படின்னு சாதித்தாரோ இல்லையோ ஆரம்பத்தில், அந்த மாதிரி துவளில் மணிமாடம் அப்படின்னா தோஷம் இல்லாத ரத்தனம்னு அர்த்தம். இவர் படுத்துட்டு இருக்கிற இடம் தோஷம் இல்லாத ரத்தனங்களாலே இழைக்கப்பட்ட அந்த மாளிகை அது, அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு மாளிகை. எந்த இடத்துல அதாவது மாளிகைனா இந்த தூமணி மாடத்துன்னே சொல்லியிருக்கா. தூமணி மாடம்னா, மாடம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லாம் பார்க்க முடியுமோ. ரொம்ப அழகாக பண்ணுறா பெரியவாள் வியாக்கியானம். மாடம்ன்றதுக்கு எந்த இடத்துல இருந்து நாம் அதிகமாக பார்க்குறோமோ இல்லையா, அதுக்கு மாடம்னு பேர், மார்ஜாலியம்னு பேருன்னு சொல்கிறா இல்லையா. அதுவும் பௌண்டரீக யஜ்ஞம்னு ஒரு யஜ்ஞம், அந்த பௌண்டரீக யஜ்ஞ பிரகரணத்தை சொல்லியிருக்கான், மார்ஜாலியத்தில் நாட்டியம் ஆடணும்னு சொல்லியிருக்கான் இல்லையா. அதுதான் வேத வாக்கியம், அதுதான் மாடம் அப்படின்னு சொல்லப்படுறதுனா. இன்னொரு ஒரு அழகான விஷயம், பெருமாள் எத்தனையோ ராட்சசர்களை ஜெயித்தான் இல்லையா, நிறைய மணி நிறைய பொன்னு நிறைய வைரம் கிடச்சிது இல்லையா. தோஷம் இருக்கக்கூடிய மணிகளை ரத்தனங்களை வைரங்களை தான் வச்சுட்டு, தோஷமே இல்லாத ரத்தனங்களையோ வைர வைடூரியங்களை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வீடு கட்டி கொடுத்தானாம். இது நல்லா கிருஷ்ணாவதாரத்துலேயே நல்லா தெரிகிறது இது. அதுவும் எப்படின்னா, தோஷம் இருக்கக்கூடிய மணிகளை தோஷத்தை நீக்கி தனக்கு வீடு கட்டிண்டு, தோஷமே இல்லாதவாறு மணிகளை தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்தானாம். உபயோகம் இல்லாத வஸ்துக்களை, இதுலேருந்து தெரிகிறது இதுதான், உபயோகம் இல்லாத வஸ்துக்களை தானம் கொடுக்கக்கூடாது இல்லையா. நமக்கு பிரயோஜனப்படாத வஸ்துவத்து தானம் கொடுக்கக்கூடாது, வச்சுக்கோன்ட்டு. உபயோகம் ஆகக்கூடிய வஸ்துக்களை தான் நம்ம வச்சுக்கணும். அதில் எப்படி பார்த்தா, அம்பரீஷன் மகா கர்மயோகி, மகா ஜ்ஞானி, மகா பக்திமான் இல்லையா. யஜ்ஞங்கள், விசேஷமான யஜ்ஞங்கள்லாம் பண்ணி அதை எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணான். எதையுமே அவனுக்குன்னு அவன் கேட்டுக்கவே இல்லை. ஒரு நாள் பகவான் அவனிடத்துல பிரத்யட்சமாகி அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டான். என்ன வேணும்னு கேட்ட உடனே அவன் எதுவுமே வேண்டான்னு சொன்ன உடனே, அவன் கேட்காமலேயே பெருமாள் அவனை ரட்சிக்கிறதுக்காக தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு போய் அம்பரீஷன் இடத்துல கொடுத்தார். அப்போ சக்கராயுதம் எப்பேற்பட்ட சக்கராயுதம், சக்கராயுதம் தான் எம்பெருமானுடைய ஒரு இன்றியமையாத ஆயுதம் இல்லையா. சக்ரி அப்படின்னு திருநாமமே இருக்குது பெருமாளுக்கு இல்லையா, சக்கரம் அஸ்மின் அஸ்திதி சக்ரின்னு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு திருநாமத்தை வைத்து கொண்டு பெருமாள் அம்பரீஷனுக்கு தாரவாத்து கொடுக்குறான் சக்கராயுதத்தை அப்படின்னால், எப்பேற்பட்ட ஒரு பெருமாளுக்கும் அம்பரீஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். எப்பேற்பட்ட மகாஜானியாக இருப்பான் அம்பரீஷன், எப்பேற்பட்ட மகா புத்திசாலியாக இருப்பான் அம்பரீஷன், பெருமாளுக்கு அவன் பேரில் என்ன ஒரு பரிவு இருக்குது இல்லையா. அந்த மாதிரி
இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிவு இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் பெரியவாளம் பார்த்தால் வசந்ததான வஸ்துக்களை தான் கொடுப்பால தவிர, ஒரு தானம் கொடுப்பால தவிர, சாதாரணமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை என்றைக்குமே தானமே கொடுக்க மாட்டான். ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாத வஸ்துக்களை தானம் கொடுத்துட்டு அதில் 10 பேர்கிட்ட போயிட்டு நான் தானம் கொடுத்தேன் தானம் கொடுத்தேன்னு சொல்லிக்கவே மாட்டாவா. அந்தளவுக்கு பெரியவாளுக்கு அந்தளவுக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்னு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத்துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணி கதவும் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ. இவ எப்படி தூங்கிட்டு இருக்கா? தூமணி மாடத்தில் தூங்கிட்டு இருக்கா. அதுவும் எப்படின்னா சுத்தும் விளக்கறிய தூங்குறாளாம். விளக்கு ஏற்றி வச்சால் அதனுடைய நிழலில் நாம் உட்காரக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி சாமானிய மனுஷாளுடைய நிழலில் கூட நாம் உட்காரக்கூடாதுன்னு மனுஸ்மிருதி சொல்கிறது. அது மாதிரி இப்படி உக்காந்தா என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? நாம் பண்ணி வச்ச புண்ணியங்கள்லாம் போயிடும். நாமளே கொஞ்சம்தான் பண்ணி வச்சுருக்கோம் புண்ணியம், அதுவும் போயிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுறது? அதனால் எப்படி எங்கே உட்காரணும் அப்படின்னா மகான்களுடைய நிழலில் உட்காரணும்னு சொல்கிறான் ஒரு கவி அழகாக. இல்லையா, அப்படி உட்கார்ந்தா மகான்களுடைய நிழல்களில் உட்கார்ந்தா நாம் முன்னாடியே பண்ண பாபங்கள் சுலபமாக போயிடும்னு சொல்கிறான். சரி, ஏன் தீபத்துக்கு பக்கத்தில் ஏன் உட்காரக்கூடாது அப்படின்னா எத்தனையோ பேர் கேட்குறான், தீபத்துக்கு பக்கத்தில் ஏன் உட்காரக்கூடாதுன்னு. தீபத்து பக்கத்தில் உட்கார்ந்தா நமக்கு பெருமூச்சு வரும். அந்த பெருமூச்சு அது அந்த பெருமூச்சு காத்துப்பட்டு அந்த தீபம் அணைஞ்சே கூட போகலாம். ஆகையினால தீபத்தினுடைய பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறான். இல்லையா, தள்ளி உட்காரணும்னு சொல்கிறான். நேராக பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்களை தான் சாஸ்திரம் சொல்லும். இல்லையா, எது உண்டோ அதை தான் சாஸ்திரம் சொல்லும். இல்லையா, அப்படி எப்படி தூங்குறா? தீப தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூங்குறா இவனும். தூபம் கமழ, ஒரு மந்திரம் சொல்கிறோம், தூபத்துக்கு ஒரு மந்திரம் சொல்கிறோம், தூர சிதூர தூர்வந்தம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்கிறோம். இது எப்போ சொல்லக்கூடிய மந்திரம்னா யாகம் நடக்கிற சமயங்களில் ராட்சசர்கள் வராமல் இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது. அப்போது அந்த மந்திரத்தை நாம் என்ன பண்ணுறோம், பிரதி தினம் திருவாராதன சமயங்களில் பகவானுக்கு ஆராதனை பண்ணுறப்போ அதே மந்திரத்தை தான் சொல்கிறோம். இல்லையா, தூப தூப தீப சமர்ப்பிக்கிறப்போ அதே மந்திரத்தை தான் சொல்கிறோம். இல்லையா, நாம் இங்கே தூபம் சமர்ப்பிக்கிறதுக்கும் அந்த மந்திரத்துக்கும் ஒரு கூட சம்மந்தமே இல்லை. இருந்தால் கூட சிஷ்டாச்சாரம் என்ன சொல்கிறது, இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்கிறது. இல்லையா, பெரியவாள் இந்த மந்திர சொல்லுன்னு நமக்கு வழி காட்டியிருக்காள். அதனால் தூபம் கமழுது. அதனால் இங்கேயும் எப்படி இருக்குது, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும், துயிலணை மேல் கண் வளரும். ஒரு ஒரு அழகான படுக்கை, விசாலமான படுக்கை. கண் வளரும் அப்படின்னா தூங்கும் அப்படின்னு என்ன அர்த்தம். இல்லையா, அதாவது நித்திரையை அமுது செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அந்த இடத்துல பெரியவா ஒரு அழகான வியாக்கியானம் பண்ணான். இல்லையா, அப்படி இவள் தூங்கின்னு இருக்காளாம். இல்லை, உள்ளே என்ன பண்ணுகிறாள்னு பார்த்தால் தூங்கின்னு இருக்கா அப்படின்னு தெரியறதான். அப்போது நித்திரையை அமுது செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு யார் ஒருத்தர் மரியாதையாக வணக்கத்தோடு சொல்லுவாளோ அந்த அதை சொல்கிறத குறிக்கிறது துயிலனை மேல் கண் வளரும் கண் வளரும்ன்ற வார்த்தையான. இல்லையா, ஒரு அழகான கதை ஒன்று சொல்கிறார் பெரிய இந்த இடத்துல ஒரு வியாக்கியானத்தில். ஒரு குலுக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கா ஒருத்தன், அவனுக்கு சம்ஸ்கிருதத்தில் பேசணும்னு ஆசை. அத்தியாபகர் அவனை பார்த்து சிஷியர்களை அவனை மற்ற சிஷியால் அழிச்சுட்டு வர சொன்னான். அப்போது இவன் ஏந்துக்கவே இல்லை. உடனே அவர் கேட்குறார், வாத்தியார் கேட்டார் பையனை பார்த்து, அஹோ ராமச்சந்திரா தீர்க நித்ராம் அனுபவத்து கிம் அப்படின்னு கேட்டார். தீர்க நித்ரியே, அப்போ தீர்க நித்ரான்னா போயிட்டான்னு அர்த்தம். இல்லையா, அப்போ எங்கே அங்கே எப்படி சொல்லணும் அப்படின்னா காட நித்ரான்னு சொல்லணும். காட நித்ரானா ஆழ்ந்த தூக்கம்னு அர்த்தம், தீர்க நித்ரானா பெரிய தூக்கம்னு அர்த்தம். ஆழ்ந்த நித்ரா வேறு, பெரிய தூக்கம் வேறு. ஒரேடியாக தீர்க நித்ரானா போயே சேர்ந்துட்டான்னு அர்த்தம். இல்லையா, சொப்னாந்த நித்ரான்னு கூட சொல்கிறா. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சொப்னம் பார்க்குறப்ப நம்ம தூங்கலைன்னு அர்த்தம், இந்திரிய வியாபாரங்கள் நடைபெற்றுருக்குன்னு அர்த்தம். சொப்னத்துல ஜாகிரத், சொப்ன, சுசுப்தி, மூர்ச்சா, மரணம், இப்படி 5 நிலைகளை பிரிச்சிருக்கா. அதில் சொப்பனம்ன்றது 2வது நிலை. அப்போ 2வது நிலையில் நாம் தூங்கலை, நாம் வந்து கனவு காண்றோம். நமக்கு இந்திரிய வியாபாரம் இருக்குது, மனசனுடைய வியாபாரம் நடக்கிறது. அதனால தான் சொன்னால் சொப்பனாந்த நித்ரா, சொப்பனம் முடிஞ்ச பிறகு தூக்கமானது வரும்னு சொன்னான். இல்லையா, இந்த பாசுரத்தில் பார்த்தால் ஒரு அழகான ஒரு சப்தம் இருக்குது. மாமான் மகளே ரொம்ப அழகாக சொல்கிறா. இல்லையா, தேக சம்பந்தமானது. அதுவும் எப்படின்னா
இந்த இடத்துல அம்மான் மகளேன்னு சொல்கிறதுனால அந்த உள்ளே தூங்கிட்டு இருக்கிறவளுக்கும் இவளுக்கும் தேக சம்பந்தமானது இருக்குதுன்னு தெரியறது நமக்கு. ஆழ்வார் சொல்கிறா போலே, நீக்கமில்லா அடியார்த்தம் அடியார் 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 எங்கோக்கள் அவர்கே அவர்கே குடி குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே அப்படின்னு எட்டாம் திருமொழியில் சாதிக்கிறார் ஆழ்வார். அப்படி நல்ல கோட்பாட்டுடலங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அள்ளி கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்து வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே அப்படின்னு சொன்னதுனால பெருமாளுடைய சரணாரவிந்தங்களை யார் ஆசிரயிச்சின்றிருக்காளோ அந்த ஆசிரயிச்ச மகான்களுக்கு பாகவத அபச்சாரம் பண்ணாத எந்த விதமான பாகவத அபச்சாரத்திலையும் படாத ஒரு உத்தமமான ஒரு மனைவி உத்தமமான குழந்தைகள்லாம் கிடைப்பாள் அப்படின்னு பல சுருத்தியோடு சொல்கிறார் ஆழ்வார். இல்லையா, கொண்ட பெண்டீர் மக்கள் உற்றார்னு அடுத்த பாசுரம். இல்லையா, பெருமாள் எது பெருமாள் பார்த்து நாம் சொல்கிறோம். ஏன்னா என் மனைவி எதுக்கு, குழந்தைகள் எதுக்கு, ஆபாசமாக பேசக்கூடிய பந்துக்கள் எதுக்கு, இல்லையா? அதுவும் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுறார் ஆழ்வார், பின்னாடி உடனே மனைவி எதற்கு மக்கள் எதற்குன்னு கேட்குறார் இந்த இடத்துல. இல்லையா, இப்படி ஏன் எதுக்குன்னு, அப்போ பூர்வாபுரமாக விருத்தமாக இருக்கான் அப்படின்னு கேட்டால் விருத்தமாக இல்லைண்ணா. ஏன்னா பத்னிகளுக்கு என்றைக்குமே பதி சிறுசுருஷ தான் ஒரு வசந்ததான ஒரு காரியம்னு ஏற்கனவே சொன்னோம். இல்லையா, ஒவ்வொருத்தரும் லோகத்தில் எதை விரும்புகிறா அப்படின்னால் பத்தியை விரும்பக்கூடிய பத்னி பத்னியை விரும்பக்கூடிய பதி இப்படி தான் இருக்கணுன்றா பெரியவாள். அப்படி அப்படி சௌக்கியமாக இருக்கணும். இல்லையா, இப்போ இந்த மாதிரிலாம் நினைக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா உலகத்தில் எத்தனையோ மகான்கள் இருக்கா அப்படி ஒற்றுமையாக இருக்கிறவாள்லாம். அப்போ உலகத்தில் ஒற்றுமையாக இருந்தால்தான் உறவு ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனது உருவாகும். இல்லையா, தைத்திரிய உபநிஷத் சொல்கிறது பிருகுர்வை வருணிஹி வருணம் பிதரம் உபசசார அப்படின்னு சொல்லுது. பிருகு யார் அப்படின்னு கேட்டால் வருணனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு, இப்போ மறுபடியும் பிருகு மகரிஷியினுடைய தந்தை யார் அப்படின்னால் வருணனை பிருகு அடைந்தார் அப்படின்னு சொல்கிறது. தசபூர்வான் தச அபரான் சப்த சப்தச்ச சப்தச்ச அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. உத்தம குலத்தில் ஒருத்தன் பிறந்தான்னா அவனுடைய திருமுடி சம்பந்தத்தினால முன்ன பத்து தலைமுறையும் திருவடி சம்பந்தத்தினால பின்ன பத்து தலைமுறையும்னு இப்படி மேலே பத்து தலைமுறைகள் கீழே பத்து தலைமுறைகள் ஒரு க்ஷேமத்தை அடையிறதுன்னா நாம் எப்படிப்பட்ட காரியங்கள் பண்ணுறவனாக இருக்கணும், எவ்வளோ வசதியாக இருக்கணும்னா. மாமான் மகளே ஒரு தேக சம்பந்தம் ஒரு தேக உறவை ஏற்படுத்திக்கிறாயோ இல்லையா, அதுவும் எப்படின்னா பராசர பட்டருடைய தனியன் இருக்கோ இல்லையோ, ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோகிதா ஸ்ரீவத் சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. இது பராசர பட்டருடைய தனியன். இந்த இடத்துல ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது, பராசர பட்டருடைய சரித்திரத்தை வியாக்கியானத்தில் எடுக்கிறா பெரியவாள். அதாவது மூவாயிரம் படியெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த வியாக்கியானத்தில். இது எப்படின்னா பராசர பட்டரை நாம் தியானம் பண்ணுறப்போவே கூரத்தாழ்வாருடைய குமாரர் அப்படின்னு சொல்லித்தான் ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி தான் நாம் பராசர பட்டரைய தியானம் பண்ணுறோம். சரி, ஏன் பராசர பட்டரை தியானம் பண்ணுறப்போ கூரத்தாழ்வாருடைய திருமேனி சம்பந்தத்தை சொல்லி அவர் இவருடைய பிள்ளை அப்படின்னு ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னால் அதுக்கு பதில் சொல்கிறா பெரியவாள்லாம், திருமேனி சம்பந்தம் உடையவர் அப்படின்னு கூரத்தாழ்வாருடைய திருமேனி சம்பந்தம் உடையவர்ன்றபடினால இந்த ஏற்றமானது அவருக்கு வருதுன்னு சொல்கிறான். இப்போ கூரத்தாழ்வார் பாஷிகாருடைய அபிமான சிஷ்யர் நமக்கு தெரியும், அதுவும் குணபூர்த்தி இருக்கிறவர். நன்னா ஒன்று புரிஞ்சு, ஆழ்வார் அப்படின்னா நம்மாழ்வார்னு அர்த்தம், ஆழ்வான் அப்படின்னா கூரத்தாழ்வார்னு அர்த்தம். உபன்யாசத்தில் அடியன் பலமுறை ஆழ்வான் ஆழ்வான்னு பிரயோகம் பண்ணியிருக்கவர். அப்போ அந்த ஆழ்வான்றது கூரத்தாழ்வார் அப்படின்னு அர்த்தம். இல்லையா, அதுவும் எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்தவர் அவர் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் கோவிலில் ராத்திரி நடைசாத்திர மணி அணித்தா மட்டும்தான் கூரத்தில் இவருடைய ஆற்றுல அந்த வாச கதுவையே சாத்துவாராம். அந்தளவு கோவில் கதவு திறந்துருக்கிறப்போ நம்ம பார்த்து கதுவை சாத்தக்கூடாதுன்னு இருக்கான். அப்படி ஒரு வசத்தியம், அதுவும் பாஷகாரிடத்துல அத்தியந்த ஒரு பக்தி. இல்லையா, சிஷ்யனாக இருந்தார். இல்லையா, சிஷ்யனாக இருந்தால் கூட நமக்கு ஒரு திருமேனி சம்பந்தம் இல்லையே. இல்லையா,
எம்பார் முதலியாண்டான் இவாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய திருமேனி சம்பந்தம் அடியேன்னு கிடைக்கல பத்தியா அப்படின்னு ஒரு கஷ்டம் சிவசாங்கருக்கு, அதாவது கூரத்தாழ்வாருக்கு முதல்ல இருந்தே இருந்துதான். இப்போது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் தினமும் சொல்லிகிட்டு இருக்கோமே, வியாசம் வசிட்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதா தம் தப்போநிதிம் அப்படின்னு வியாசரை தியானம் பண்ணுறப்போ நம்ம தினமும் சொல்கிறோமே இல்லையா, அவர் சக்தியினுடைய பேரன், வசிஷ்டருடைய நப்தா, அதாவது பராசரருடைய பையன், இப்படிலாம் சுகபிரம்மத்தினுடைய அப்பா, இப்படிலாம் சொல்லி புராணாந்தர்கதமாக சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகத்தில் நாம் இப்படி கொண்டாடுறோம் வியாசரை. ராமர் அவதரிக்கிறார் லோகத்தில், வால்மீகி இடத்துல நாரதர் சொல்கிறார், இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனைஸ்ருதஹா அப்படின்னு. ராமன் ஏன் இங்கே சொல்லக்கூடாது நேரடியாகவே, ஏன் இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவஹான்னு சொன்னார் அப்படின்னால், அந்த வம்சத்தவர்கள் எல்லோரும் இந்த இடத்துல சொல்லதா ஆறுதுன்னு பெரியவாள் சொல்கிறார். அப்படி ஏன் ஆள வந்தாரே, பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்வருத்தம் அஜிந்தயித்வா அப்படின்னு இவெல்லாம் திருமேனி சம்பந்தத்தோடு பிறந்திருக்காராம். திருமேனி சம்பந்தத்தோடு பிறந்தபடினால இது இந்த இடத்துல சொல்லப்படுறது அப்படின்னு சொல்கிறா. மா அதனால் இவ்வளோ பகரலாம், மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய் அப்படின்னு. இப்போ மாமான் மகளே, அதோ இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு என்ன வருது, இந்த மாதிரியான ஒரு பெண் இருக்காளே அப்படின்னு சொல்லி இவள் மணிக்கதவும் தாழ்த்து மாமான் மகளே அப்படின்னு. எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக எத்திர ஏதாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்ர அபலாக்கிரியாக அப்படின்னு. எந்த கிரகத்தில் ஸ்திரீகளானவர்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல தேவதைகள்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாளா. எந்த இடத்துல ஸ்திரீகள் பூஜிக்கப்படையிலையோ எப்போ பார்த்தாலும் அழுதுண்டே இருக்காளோ அந்த இடத்துல தேவதைகள் வரவே மாட்டாளாங்க. மணிக்கதவும் தாழ்த்திறவாய், மணிக்கதவுனா ரத்தனங்கள் பதித்த கதவுகள்னு அர்த்தம். ரத்தனங்கள் பதித்த கதவுகளை திறந்து எங்களோட பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறா நாச்சியார் இந்த இடத்துல. அப்போவும் அவன் எழுந்துக்கவே இல்லை. அவருடைய பக்கத்தில் அவருடைய தாயார் இருக்கா. இப்போ ஏன்னா சொல்லிட்டாலோ இல்லையோ, மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய், மாமானுடைய மகள்னு சொல்லியாச்சு. அப்போ அவளுக்கு பக்கத்தில் தாயார் இருக்கா. அப்போ அவளை கூப்பிட்றா, மாமீர் அவளை எழுப்பி இரோம், படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய அவளை எங்களுக்காக எழுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அவளும் வாயை மூடின்னு இருக்கா, பதிலே இல்லை. தாயை பார்த்து சொல்கிறார்கள், என்ன அழகான வார்த்தைகள் பாருங்கோ, இதை சுவாபதேசத்தில் ரொம்ப அழகாக பெரியவாள் கையாளுறா. ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. உன் பொண்ணு இங்கே வந்துட்டேன், இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன்றாளே, எழுப்பினா ஏதோ ஒன்று சொன்ன மொழியோ பேசவே இல்லையே. உன் மகள் ஒருவேளை ஊமையாயிட்டாளா, நாங்கள் கூப்பிடுறது அவளுடைய காதில் வேலையா, செவிடாயிட்டாளா, இல்லை அனந்தலோ இல்லைனா அதாவது சோம்பல் வந்துருத்தா, காது கேட்குறது வாய் நன்னா இருக்குது ஆனால் செயல் இல்லையே, ஒருவேளை சோம்பேறித்தனம்தான் வந்துருத்தா அவளுக்கு அப்படின்னா. ஊமை செவிடு அனந்தல் இது ஏதாவது ஒன்று சொன்னால் போகாதா. அப்போ பாருங்கள் எவ்வளவு சொல்கிறா பாருங்கோ இல்லையா, ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. இப்போ மந்திரப்படுதல் ஏமப்படுதல் ரெண்டு விஷயம் இருக்குது. ஏமப்படுதல், ஏமம்னா காவல்னு அர்த்தம். அப்போ எழுந்துக்க முடியாத அளவுக்கு காவலில் வைக்கப்பட்டாளா, எழுந்துக்க முடியாத அளவுக்கு காவலில் வைக்கப்பட்டாளா, மந்திரப்பட்டாளா, ஆனால் ஒரு பொடி யாராவது அவன் மேலே பில்லி சூன்யம் வச்சுட்டாளா, பொடி தூவிட்டாளா, எழுந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரம் படியில் வியாக்கியானத்தில் சொல்கிறார் இதை இல்லையா. மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இது இதான், நீ எழுந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பஸ்மத்தை தூவிட்டாளான்னு கேட்குறா. அப்போ மூர்த்தியை அடையும்படி செய்து விட்டார்களா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளாம் மாமாயன் மாதவன் வைகுந்தனின் என்று. மாமாயன் கிருஷ்ண சரித்திரம் மொத்தமே மாயம் நிறைந்த சரித்திரம் நம்ம பார்த்தோம். அதுவும் பகவானுடைய சரித்திரத்தை பற்றி பேசும்பொழுது அதை நினைச்சுண்டு ஆனந்தப்படணும். ஏன்னா வீணான விஷயத்தை பேசி காலத்தை போக்கக்கூடாது. ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது இல்லையா, பெரியவாள் எப்படி காலத்தை போக்குவான்னா சாஸ்திர விஷயங்களை போக்கி காலத்தை போக்குவாளாம். வெறும் முட்டால் எப்படி காலத்தை போக்குவான்னா படுத்துன்னு தூங்கிண்டு காலத்தை போக்குவானாம். இந்த மாதிரி காலத்தை போக்குறப்ப வீணாக பேசி காலத்தை போக்காமல் மாதவன் விஷயமா இல்லையா, மாமாயனாக இருக்கக்கூடிய மாதவன் விஷயமாக
நாம் வந்து நினச்சி பார்க்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார் நாச்சியார். அப்படி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று திருப்பாவையில் பார்த்தால் மாயனை மண்ணுன்னு ஒரு இடம் இருக்குது, மாமாயன் மாதவன் இங்கே சொல்கிறா, மாயனை பாடோலரம்பாவாயின்னு ஒரு இடத்துல இருக்குது, அரைபறை மாயன் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. அப்போது இந்த நான்கு இடங்களில் பார்த்தால் ஆண்டாள் எம்பெருமான மாயன் அப்படின்னே சொல்கிறா. அதுவும் அதனால்தான் மாய விஷயத்தை இங்கே மாயா சப்தஸ்து ஆச்சரியவாச்சி அப்படின்னு பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்ணுறார். ஸ்ரீபாஷ்யத்தில் பிரம்மசூத்திரத்து வியாக்கியானத்தில் சந்தியாதிகரணத்தில் மூணாவது சூத்திரம் இது. மாயா மாத்திரந்து காரஸ்னியன அனபிவியக்தஸ்வரூபத்வாத் மாயா சப்தா ஆச்சரிய மாயா சப்தா ஆச்சரிய வாச்சி அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் வேறு சொல்லிட்டுருக்கார். ஜனகசிய குலே ஜாத்தா தேவமாயேவ நிர்மித்தான்னு ஒரு உதாரணம் வேறு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். அந்தளவுக்கு மாயன் அவன் இல்லையா. வைகுந்தன் என்னென்று, வைகுந்தன் அப்படின்னா வைகுண்ட பிரதன் அர்த்தம். இந்த இடத்துல வைகுண்டத்தை கொடுப்பவன் அர்த்தம். அவதார காலத்தில் மாயையோடு இருப்பான், லக்ஷ்மியோடு இருப்பான் கூட இல்லையா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று லக்ஷ்மியோடு கூட இருப்பான், நமக்கு வைகுண்டத்தையும் கல்பிப்பான் இல்லையா. ஏன்னா இது மாதிரிலாம் வரணுன்றதுக்காக அவனுடைய திருநாமங்களை பாடி பாடி அவனுடைய புகழை பேசுகிறதுக்காக நாம் எழுப்புகிறோம், வேறொரு காரியத்துக்காக நாங்கள் உன்னை எழுப்பலை, எழுந்து வான்னு சொல்கிறா இந்த இடத்துல. இது இந்த பாசுரத்தினுடைய சாமானிய அர்த்தம். சுவாபதேச அர்த்தம் பார்த்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தூமணி மாடத்து பெரிய மாளிகை, ஆண்டாள் சொல்கிறா பெரிய மாளிகை தூமணி மாடத்துனா மாடம்னா பெரிய மாளிகைன்னு அர்த்தம். பெரிய மாளிகை எது அப்படின்னு கேட்டால் சுவாமி தேசிகனே தயாசதகத்தில் சொல்கிறார், பிரபூத விபுத த்விஷத் பரண கிண்ண விஸ்வம்பரா பராபணயன சலாத் துமவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருதவதி தய நிகமசௌத தீபஸ்ரீயா விபஸ்சித் அவிகீதையா ஜகதி கீ கீதயந்தம் தமஹா. ரொம்ப அழகான ஸ்லோகம் தயாசதகத்தில் இது 89வது ஸ்லோகம். பெரிய மாளிகைன்றது எதுன்னா வேதம், வேதமாகிய மாளிகையை சுற்றி விளக்கு எறிகிறது. பெரிய மாளிகை விளக்கு எறியல்னா எப்படி தெரியும், விளக்கு உள்ளே என்ன இருக்குன்னு விளக்கு எறியாமல் எப்படி தெரியும். ஆனால் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு அது விளக்கு ஓணும், விளக்கு இல்லாமல் யாராலும் நுழைய முடியுமா, நுழைய முடியாது. அப்போது வேதமாகிற மாளிகைக்குள்ளே யாராவது சுலபமாக உள்ளே நுழைய முடியுமா அப்படின்னு கேட்டால் விளக்கு இல்லாமல் நுழைய முடியாது. வேதத்தில் ஸ்வரமே பிடிபடாது நிறைய பேருக்கு, முதல்ல அபஸ்வரம் தான் வரும், ரொம்ப சிரமப்பட்டால் தான் ஸ்வரம் பிடிபடும் இல்லையா. அதுக்கப்புறம்தான் நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், ரொம்ப கடினம் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப காட்டின்யமான ஒரு விஷயம். ஏன்னா வேதம்ன்றது ரொம்ப கடினமான சப்தங்களை கொண்டது, பல சப்தங்கள் இருக்குது, பல சந்திகள் இருக்குது, அப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்கள் தான் வேதம். அப்போது இந்த வேதத்தை யார் சுலபமாக எடுத்துன்னு வரா, நம்ம எப்படி உள்ளே போக முடியும், அந்த விளக்கு எது அப்படின்னால் பெருமாள் இதுக்காகவே ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் கொண்டு வந்தான். ஸ்மிருதி இதிகாச புராணங்களை மற்றவாளை ஏற்ற வச்சா போலேயே பகவத்கீதன் தானும் ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தான் இல்லையா. இந்த கீதைன்ற விளக்கை ஏற்றி வச்சு வேதத்தை பாருங்கோன்னு நம்ம சொன்னான். பெரிய மாளிகையாக இருக்கக்கூடிய வேதத்தை கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கை ஏற்றி வச்சு நாம் பார்க்கணும்னா, இதான் ஏற்கனவே அடியன் விஜாபித்தேன், சர்வோபதிஷதாம் காவகா தோக்தா கோபால நந்தனா பார்த்தோ வத்சா சுதீர் போக்தா துக்தம் ஹி கீதாமிருதம் முகத்துன்னு இந்த விஷயங்கள்லாம் கொண்டாடுறதுக்காகத்தான் அப்படி ஒரு கீதைக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தையே பெரியவாள் பண்ணான் இல்லையா. எப்பேற்பட்ட ஸ்லோகம் அது இல்லையா, அப்படிப்பட்ட ஸ்லோகத்தை பண்ணி இந்த வேதமாகிற ஒரு பெரிய மாளிகைக்கு விளக்க கொடுக்கக்கூடியவன் முதல்ல தான் கொடுக்குறான். அப்படி தான் கொடுத்து அதை வந்து அந்த நம்ம இப்போ அந்த வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமாக்குறான் நம்ம இல்லையா. நமக்கு ஒரு விஷயம் இங்கே லோகத்தில் தெரிகிறது, நமக்கு கர்மாதீனமாக தான் புத்திரன் பிறக்கிறான், அந்த புத்திரன் பிறந்தால் அவன் பேரில் நமக்கு பிரீத்தி ஜாஸ்தியாக இருக்குது, வாத்சல்யம் ஜாஸ்தியாக இருக்குது, அவன் பெரியவனாக வளர்கிறதுக்கு நாம் ஆசைப்படுறோம், அவனும் ஆசைப்படுறான். அதே மாதிரி பெருமாள் பிறந்துட்டார்னு தசரதனுக்கு அவ்வளவு ஆனந்தம் இல்லையா. ராமன் பிறந்த உடனே விஸ்வாமித்திரரோடு போய் காட்டில் யஜ்ஞத்தை யாக சம்ரக்ஷணம் பண்ணுறான் இல்லையா, தாட்டகேயர்களை நிரசனம் பண்ணுறான், தனுசை முறிச்சு சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறான்,
இப்படி ஆனந்தம் தசரதனுக்கு பெருகின்றே போகிறது இல்லையா. கரையில்லா களிப்புன்னு இங்கே வார்த்தை எடுக்கிறா பெரியவாள். கரையில்லா களிப்பு என்னும் கடலுள் மூழ்கினான் தசரதன் அப்படின்னே ஒரு கையாளுறா வார்த்தையை. அப்படி கரையில்லா களிப்பு, ரொம்ப சந்தோஷப்பட்டான் தசரதன். சரி, எல்லாத்தையும் காட்டிலும் ஆனந்தம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால், அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து, நான் இந்த சீட்லேருந்து விஆர்எஸ் வாங்கிக்கலான்னு பார்க்குறேன், ராமனை ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு வைக்கலான்னு பார்க்குறேன்னு ஒன்று இல்லையா, இச்சா அமோகி மகாபாகம் அப்படின்னு கத்திட்டு, பகவோன்றப்ப கல்யாண குணா புத்திரஸ்ய சந்தித்தே, உன்னை காட்டிலும் உயர்ந்த கல்யாண குணங்கள் உன்னுடைய குழந்தைக்கு இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தியா, அப்போ அவனுடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லையா. இதிலெல்லாம் ஆனந்தம் தெரியல. இந்த விஷயங்களில் விஸ்வாமித்திரரோட பண்ண லீலைகள்லாம் அவருக்கு ஆனந்தம் தெரியல. ஜனங்கள் சொன்னால் பாருங்கோ, எத்தனை கல்யாண குணங்களோட பிறந்தவன் உன்னுடைய பையன்னு சொன்னால் பாருங்கோ, அங்கத்தான் ஆனந்தம் அவளுக்கு பெருகிதான். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார். அப்படி தந்தை ஒரு 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 அப்பா ஜென்மாந்திரத்தில் என்ன சுகிருதம் பண்ணினானோ தெரில, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்று எடுத்திருக்கானேன்னு சொல்லும்படியான ஒரு பிள்ளை அப்பாவுக்கு இருக்கணும்னு சொல்கிறா பெரியவாளுங்க. அதுவும் சொல்லும்பொழுது, பாவியாய் அழுகிய கால் கையறேனும் பழி தொழிலும் இழி குலமும் படைத்தாரேனும் ஆவியாய் அரவணையாய் என்பாராகில் இவரொன்றோ நாம் வணங்கும் அடிகளாவார். ஜாதியால் ஒழுக்கத்தால் மிக்கரோனும் சதுர்மறையால் வேள்வியால் தக்கோரேனும் போதினான் முகன் செய்ய பணிக்கொலாதார் பொன்னரங்கர் போற்றாதார் புலையர்த்தாமே. கைகாலெல்லாம் அழுகி போச்சு, சாமானிய குலத்தில் பிறந்து தொலைச்சிட்டோம், சாமானிய தொழில் செய்து நாம் பிழைக்கிறோம், ஆனால் நிற்கிறது எங்கே அப்படின்னு கேட்டால், நிற்கின்றதெல்லாம் நெடுமால் அவனுக்கு நாம் நிலையடியோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட ஒரு புத்தி இருந்துனான் இல்லையா. அவன்தான் பாகவதோத்தமன். வசந்த ஜாதியில் பிறந்து இந்த எண்ணமே இல்லைன்னா அவன் பாகவதோத்தமன் கிடையாது. இப்போ எந்த ஜாதியில் வேணால் பிறந்துருக்கட்டும், அவனுக்கு இந்த மாதிரியான பெருமாள் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா. அது எப்படி இருக்கலாம், உத்தம குலத்தில் பிறந்திருக்கலாம், சதுசாஸ்திர பண்டிதனாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பகவத் பக்தி மாத்திரம் இல்லைன்னா, அவன் பகவானுக்கு அவன் இல்லைன்னா பகவானுக்கே பிடிக்காத அளவுக்கு ஒரு அதமா அதமான நீச்சனாக அவன் போயிடுறான் அப்படின்னு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இந்த விஷயத்தை இல்லையா. அது நம்ம எப்படி இருக்கணும், பெருமாளுக்கு பிடித்தபடியான ஒரு பிள்ளையாக நம்ம நடந்துக்கணும்னா. இந்த பாசுரத்தில் சுவாபதேசத்தில் பார்த்தால் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது. ரக்ஷிய ரக்ஷக சுபாவம் சொல்லப்படுறது. ரக்ஷன் நாமோ ரக்ஷகன் அவன் அப்படின்ற ஒரு வசந்ததான விஷயங்கள்லாம் இங்கே சொல்லுவேன். பாரியா பதி பாவமானது சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த பாசுரத்தில் போக்தா போக்திருபாவம் சொல்லப்படுறது, ஞாத்ரு ஞேயபாவம் சொல்லப்படுறது, சேஷசேஷி பாவம் சொல்லப்படுறது, சரீர சரீரி பாவம் சொல்லப்படுறது, ஆதார ஆதேய பாவம் சொல்லப்படுறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறி என்ற பாசுரத்தில் சாஸ்திரார்த்த சுவாபரேசார்த்தத்தில் நமக்கு சொல்லப்படுறது. ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்து நாமம், ரக்ஷகன் பரமாத்மா, நமக்கு நாம ரக்ஷகன் இல்லை இல்லையா. அந்த பூர்ண நம்பிக்கை நமக்கு இருக்கணும், அதை செயல் மூலமாக காட்டணும். இந்த சரீரத்தை விட்டு எப்பவும் போகக்கூடிய, அதாவது இந்த சரீரத்தை ஆத்மா எப்போ விட்டு போகுமோ நமக்கு தெரியாது இல்லையா. அப்படி தெரிஞ்சுடுச்சுன்னா நம்ம பிரயத்னப்படுவோமா, பிரயத்னப்பட மாட்டோம். பிரயத்னப்பட்டாலும் நமக்கு முடியாது, அது வேறு விஷயம். அதனால் பெருமாள் தான் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும் இல்லையா. எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தனந்தஸ்ய ஹராம்யகம், என்ன யாருக்கு அனுகிரகம் பண்ண நினைக்கிறானோ என்ன அவளுடைய பொருளை அபகரிக்கிறார் அப்படின்னு இதை வந்து பெருமாளே நாரதரிடத்தில் சொல்கிறான் இல்லையா. அப்படி ஒரு விஷயம், பாரியா பதி, பதி பாரியா பாவம் எப்படி வரும் அப்படின்னு நம்ம, பெருமாள் மட்டும்தான் பதி, நாம் எல்லாம் பெண்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். விருத்தௌச்ச மாதா பிதரௌச்ச பிதரௌ சதி பாரியா சுத கிசுஹு சுத சிசுஹு அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவ்யா மனுரப்ரவீத் அப்படின்னு, மனுரப்ரவீத் அப்படின்னு சொல்லும் போலாம். இப்போ மனுஸ்மிருதியில் வர ஸ்லோகம் இது. மனுஸ்மிருதியில் மனுரப்ரவீத்னு அவர் சொல்கிறார், மனுவாகிற நான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா.
அதுதான் ரொம்ப முக்கியம். மனு ரப்ரவீத்னு சொன்னதான், நாம் சொன்னால் யார் கேட்பா? அதனால தான் மனு ரப்ரவீத், வயசான தந்தை தாய் பதிவிரத்தியான பத்னி குழந்தைகளையும் பர்த்தா எப்பாடுபட்டாவது ரட்சிக்கணும்னு சொல்கிறான். அதனால தான் நாமெல்லாம் பெருமாளுக்கு பாரியா, பத்தி யாருனா பெருமாள் இல்லையா. அப்படி செய்யத்தகாத 100 கெட்ட காரியங்களை பண்ணியாவது இவர்களை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குண்ணா. விருத்தௌ ஜமாதா பிதரௌ சதி பாரியா சுதசிசு அப்பி அகாரிய சதம் கிருத்வா அப்பி அகாரிய சதம் கிருத்வா. செய்யத்தகாத காரியங்கள் சாஸ்திரத்தில் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அதை செஞ்சாவது இவாளையெல்லாம் நம்ம கிருத்வா பர்த்தவ்யா மனு ரப்ரவீத் காப்பாற்றியே ஆகணும். இதனால தான் பதி பாரியா சம்பந்தம் நமக்கு இருக்கணும். புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, பாபஸ்ய பலம் நேச்சந்தி பாபம் குர்வந்தி யத்னதான்னு போக்திரு போக்தா போக்திருபாவமானது சொல்லப்படுறது இல்லையா. மாம் மதியஞ்சனு கிளம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம். இது சுவாமி ஞாச தசகத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. போக்தா போக்யஞ்ச பிரேரிதாரஞ்ச மத்வா அப்படின்னு நாரத பரிவிராஜக உபநிஷத்து வந்து இந்த விஷயத்த சொல்கிறது. ஒருத்தருக்கு மாம்பழ தோட்டம் இருக்குது, மரங்களில் மாம்பழம் பழுத்து காய்ச்சி தொங்கிறது, அந்த உரிமையாளருக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய தோட்டக்காரருக்கு மாம்பழம் எல்லாம் போக்யம். நாம் அந்த மாம்பழத்தை வாங்கி அனுபவித்து சாப்பிட்டு அனுபவிச்சோன்னா நாம் போக்தா இல்லையா. அப்படி லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களில் எல்லாத்துலேயுமே போக்யம், லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் போக்யம். அப்போது அதை இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் போக்யம்னா அதை உடையவன் யார், போக்தா யார் அப்படின்னால் பகவான் தான் போக்தா இல்லையா. அப்படிப்பட்ட எதா காஷ்டச்ச காஷ்டச்ச சமேயாதா மகார்ணவே சமேத்தியச்ச வியபேயாதா காலம் ஆசாத்திய கஞ்சனி ஏவம் பாரியாச்ச புத்திரச்ச ஞாதயச்ச தனானிச்ச சமேத்திய வியவதாவந்தி த்ருவோ ஹேஷா வினாபவஹா அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இந்த இடத்துல பெருமாள் சித்திரக்கூடத்தில் பரதனுக்கு எதிராக நின்றுண்டு 18 ஸ்லோகங்களை சொல்கிறான். ஒரு அழகாக ஒரு விஷயத்தை, அப்படிப்பட்ட நாம் எப்படி யார் போக்தா யார் போக்யம்னு இந்த விஷயங்கள்லாம் பெரியவாள் சொல்கிறா. இதெல்லாம் சங்கலனம் பண்ணி தான் ஒரு வியாக்கியானத்தில் கம்பன் இந்த மாதிரி பாட்டை வச்சார் அப்படின்னு இந்த 18 ஸ்லோகத்தை மனசில் வச்சுருந்தா மங்கள ஸ்லோகமே கம்பன் பண்ணலாம் இல்லை. உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு அவருடைய போகாயத்தனத்தை சொல்லி எப்படி பாருங்கோ கம்பனுடைய மங்கள ஸ்லோகம் இது இல்லையா. பெருமாள் விளையாட்டுத்தனமாக லீலையாக இவை எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறான் இல்லையா. இது இந்த பரமாத்மா போக்தா இல்லையா, இதெல்லாம் அவனுடைய போகாயத்தனம் அப்படின்னு சொல்லி போக்திரு போக்கிய பாவத்தை இந்த இடத்துல நிரூபிக்கிறான். ஞாத்திருக்கு ஞேய பாவம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. சேஷசேஷி பாவம் ரொம்ப முக்கியமான விஷயம். பகவான் தான் சர்வசேஷி, நாம் எல்லாம் அவனுக்கு சேஷ பூத்தர்கள் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல ஸ்வஸ்வாமி பாவம் சொல்லப்படுறது இல்லையா. ஸ்வஸ்வாமி பாவம் ரொம்ப முக்கியம். ஆத்மா உடைமை, நாமெல்லாம் அவர்களுக்கு உடைமை. பெருமாள் உடையவன் பெருமாள், ஆதார ஆதேய பாவம் சரீர சரீர பாவம் நம்ம சாஸ்திரத்தில் பல இடத்துல சொல்கிறதுக்கு அதுதான் பிரதான பிரதிதந்திரமே நமக்கு இல்லையா. நம்முள்ளே இருந்து கொண்டு அவன் நம்மளை வழி நடத்துகிறான். நமக்கெல்லாம் சரீரியாக இருக்கான் அவன், சரீரம் இந்த ஜகத்து சரீரி அவன் பெருமாள் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒசத்தியான விஷயத்தை இந்த இடத்துல சொல்லப்படுறது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அப்படின்ற பாசுரமானது ஆழ்வார்களில் எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தால் இது திருமழிசை ஆழ்வாரை எழுப்பக்கூடிய ஒரு பாசுரம் இல்லையா. சுவாபரேசத்தில் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவீன்றேலோரம்பாய் பெருமாளுடைய திருநாமங்களை பிரதி தினம் சொல்லிகிட்டே இருக்கணும். நாம சங்கீர்த்தன் நாமோபாசனம் பண்ணணுன்றதுக்காக சொன்னான். இது மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லை. இப்போ பாசுரத்தில் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று சொன்னாடா, அங்கே எப்படி இருக்குது? மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லை அப்படின்னு இந்த நான்முகம் திருவந்தாதியில் இந்த விஷயத்தை திருமதி ஆழ்வார் சாதிக்கிறார். அதுவும் இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனியறிந்தேன் எம் பெருமான் உன்னை இனியறிந்தேன் காரணன்னி கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரணன்னி நன்கறிந்தேன் நான் பெருமாளை தெரிஞ்சின்றன்
மாயோன் அல்லால் மற்றோர் தெய்வமில்லைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்திலலாம் சொல்கிறார். ஆச்சரியமா, நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கேறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல், சீரார் மொழி செப்பி வாழலாம் நெஞ்சமே, மொய்ப்பூ மொழி செய் பரணடியே வாழ்த்து அப்படின்னு இந்த இடத்துல லோக சிருஷ்டி விஷயத்தையெல்லாம் திருமணி சாழ்வார் அப்படியே சொல்கிறார். அதைத்தான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரியன ஆழ்வாரம் ஆழ்வாருடைய உள்ளத்தில் ஜோதிஷாக பிரகாசிக்கிறான் பெருமாள் இல்லையா. பெரும்புலியூர்னு ஒரு அக்ரஹாரம், அங்கே யஜ்ஞம் பண்ணுற சமயத்தில் ஆழ்வார் அங்கே எழுந்தருளிகிறார். அவர் அக்ர பூஜை பண்ணுறதுக்கு எல்லாரும் வரா. அக்ர பூஜை பண்ணும்போது இவரை திக்காரம் பண்ணுறார் இல்லையா. இவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டுட்டு நீர் பூத்த நெருப்பு போலன்னு வியாக்கியானம் பண்ணுறார். நீர் பூத்த நெருப்பு போல தம்முடைய ஒரு ஒரு பராக்கிரமத்தை அவர் காட்டுறார். அப்படி காட்டினவுடனே உள்ளே இருப்பவர் எல்லாம் தானாக ஓடி வந்துட்டார் இல்லையா வெளியில். அப்படி இவர் பெருமாள் அர்ச்சையில் படாத பாடுபடுத்தினார் இல்லையா. பெருமாள் இவர் அர்ச்சாவதார திருமேனியை இவர் படுத்தின மாதிரி வேறு எந்த ஆழ்வாரம் படுத்தவே இல்லை. எப்படி தெரிகிறது அப்படின்னா, பெருமாள் யதோத்தகாரி பெருமாளை பார்த்து இவர் பண்ணுறார் இல்லையா, கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணைவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டின்னு வான்னார் கூடவே. சரி, மறுபடியும் அந்த கதை நமக்கெல்லாம் தெரியும். மறுபடியும் அவன் கணிகண்ணன் வந்துட்டான், இவரும் வரார். அப்படின்னா கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீ முந்த பைனாக பாய படுத்து கொள். ரொம்ப பாசுரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த திருமணி சாழ்வார் பாசுரம். அதுவும் நம்ம அமுதனை பற்றி சொல்லும்பொழுது சாருங்கராஜனை பற்றி இன்றைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம் அந்த பெருமாளை இல்லையா. இந்த திவ்ய பிரபந்தத்துக்கே ஏற்றம் கொடுக்கக்கூடிய பெருமாள் இல்லையா. அதுவும் பெருமாளை பற்றி பாடுறார், நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய், இடந்தமை குழுங்கவோ மால்வரை சுரும், கடந்த கால்கள் பரந்த காவியறி கடை கடை குடந்தையுள், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே, கிடந்தவாறு எழுந்து நின்று பேசுவாழி கேசனேன்னு இவர் சொன்னோடனே இன்றைக்கும் அங்கே பெருமாள் அப்படியே சயனிச்சென்றிருக்கார். ஆகையினால இது இந்த பாசுரம் திருமழிசை ஆழ்வாரை எழுப்பக்கூடிய பாசுரம் அப்படின்னு பகவத் சரித்திரத்தில் ஈடுபட்ட பெரிய ஒரு மகானாக இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வாரத்தில் இந்த பாசுரத்தில் எழுப்புகிறார் ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்தபடியாக நாளைக்கு 10வது பாசுரம், கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.